மனமிகு வியாழன் குருபகவானே, மனமுள வாழ மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேசா, கிரகதோஷமின்றி கடாட்சித்து அருள்வாய். வருகின்ற அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று அதிகாலை 3:49 குரு பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனு ராசிக்கு பிரவேசிக்கிறார். இந்த குரு பெயர்ச்சியில் இப்போ எல்லா யூடியூப் சேனல், டிவியில், பத்திரிகையில் எல்லாத்துலேயுமே இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் சொல்லி போட்டுருந்துருக்காங்க. நம்ம குரு பெயர்ச்சி பலன் இப்போ பார்க்க போகிறது இல்லை. ஏன்னா எல்லாருமே குரு பெயர்ச்சி பலன்லாம் பார்த்துட்டு பயந்துட்டுருக்காங்க. நம்ம பயமுறுத்த போகிறதில்லை. அந்த நம்மளுக்கு பாதகமான குரு பெயர்ச்சி இருந்தார்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ குரு பெயர்ச்சி ஆகிறார், அந்த சமயத்தில் நம்மளுக்கு பாதகமாக இருக்கும். அப்போ எல்லோரும் பயந்துட்டுருக்காங்க, இன்னொரு குரு பயிற்சி ஆகிட்டாரு, நம்மளுக்கு இனிமேட்டு நம்மளுக்கு கெட்ட காலம் வரப்போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி யாருமே பயப்பட வேண்டாம். எப்போவுமே தேவர்கள், தெய்வங்கள் எல்லாருமே நம்மளுக்கு நல்லதை செய்யக்கூடியவா. இந்த சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, அந்த மாதிரி சமயத்தில் நம்ம எல்லாருமே பயந்துருந்துருக்கோம். அந்த மாதிரிலாம் பயப்படக்கூடாது. அதாவது லலிதா சாஸ்திர நாமத்தில் நாம பாராயண பிரீதாயி நமஹா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. தெய்வங்களோட நாமாக்களை, தெய்வங்களோட பேரை நம்ம உச்சரிக்க உச்சரிக்க பாராயணம் பண்ண பண்ண அந்த தெய்வங்கள் பிரீத்தி அடைகிறதா சொல்கிறது. அதே மாதிரி இப்போ குரு பெயர்ச்சி ஆகிறதுனால நம்மளுக்கு பாதகமான, நம்ம என்னோட ராசி பாதகமான ராசியாக இருந்தாலும் நம்ம பயப்பட வேண்டாம். ஏன்னா குருவோடைய நாமத்தை, குருவோடைய பெயரை நம்ம உச்சரிச்சுனே இருந்தோம்னா நம்மளுக்கு அந்த பாதகங்கள்லாம் நிவர்த்தி ஆகி அது நம்மளுக்கு சாதகமாக மாற்றிக்கலாம். அதனால் இந்த வீடியோவில் குரு பகவான் ஸ்லோகத்தையும் போடுறேன். எல்லாரும் இந்த குரு பகவான் ஸ்லோகத்தை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு, வியாழக்கிழமை வியாழக்கிழமை நவகிரகத்தில் இருக்கிற குருவுக்கு அர்ச்சனை பண்ணிக்கணும். இப்போ நிறையா பேர் குரு பெயர்ச்சினா தட்சிணாமூர்த்திக்கும் பரிகாரம் பண்ணிக்கலாம், அது அவசியம் இல்லை. ஏன்னா குரு வேற, தட்சிணாமூர்த்தி வேற. அதனால் குரு பிரீத்தி பண்ணிக்கிறவாலும் குருக்கு வந்து குரு பெயர்ச்சியினால் வரக்கூடிய இந்த பாதகமான ராசிக்காரங்கள்லாம் குரு பிரீத்தி பண்ணிக்கிறதா இருந்தாலுமே, பரிகாரம் பண்ணிக்கிறதா இருந்தாலும் நவகிரகத்தில் இருக்கிற குருவுக்கு தான் பரிகாரம் பண்ணிக்கணும். அதனால் இந்த மாதிரி பாதகமாக இருக்கக்கூடிய, அதாவது நெகட்டிவாக இருக்கக்கூடிய ராசிக்காரங்கள்லாம் பயப்பட வேண்டாம். குரு பகவான் மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த குரு பகவானுடைய ஸ்லோகத்தையும் இந்த வீடியோவோடு போடுறேன். அந்த மந்திரத்தை வந்து மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போய் நவகிரகத்தில் குருவுக்கு வந்து விளக்கு ஏற்றி சுண்டல் கடலை அப்படின்னு சொல்லுவோம், கொண்டக்கடலைன்னு சொல்லுவோம், கருப்பு கொண்டக்கடலை, அதை வந்து சுவாமிக்கு வச்சு சுண்டலாக வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு அர்ச்சனை பண்ணும்போது மனதார நம்மளோட பேர் நட்சத்திரம்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு நம்ம இதே மாதிரி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பண்ணியிருந்ததுனாலே நம்மளுக்கு நெகட்டிவாக இருக்கிற அந்த குரு பெயர்ச்சியானது நம்மளுக்கு பாசிட்டிவாக ஆகும். அதனால் குரு பெயர்ச்சினால யாரும் பயப்பட வேண்டாம். இந்த குரு பகவானுடைய நாமத்தை சொல்ல சொல்ல நம்மளுக்கு கெட்ட விஷயங்கள் எல்லாமே நல்ல விஷயமாக ஆகும். தடங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பயப்பட வேண்டாம். தெய்வங்கள், தேவர்கள் எல்லாமே நம்மளுக்கு நல்லது செய்யறதுக்கோசம் தான் இருக்கா. ஏன்னா நம்ம வந்து படைச்சதே சுவாமி தான். அதனால் சுவாமிக்கு தெரியும், யாருக்குமே எந்த கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு தெரியும். அதனால தான் அந்த மந்திரங்களையும் சுவாமி நம்மளுக்கு அவசரம் கொடுத்துருக்கா. அதனால் இந்த மந்திரத்தை சொல்லி எல்லாரும் குரு பெயர்ச்சியில் சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓம் குரு பகவானே சர்வே ஜனாக சுகினோ பவந்து.